புலிப்பாண்டி ஒரு கொலை பண்ணணும். யாருல புலிப்பாண்டி? எல்லாருக்கும் பெரிய வழி
அந்த வழிமுறை மற்றவங்களுடைய வழியை தான் அந்த படத்தில் கனெக்ட் கூட ஒரு தங்கியில் அவர் பேச்சு கொடுக்குறப்ப அந்த கேட்க ஒரு டீ கடைக்காரன் கூட போகணும் ஒரு டீ கடையை வச்சு போட்டுருப்பாரு கீழே காசு கழுவான் நல்லா கலந்தான் நாயை அப்படின்னு வெண்ணி எடுத்து மேலே ஊற்றுவாரு அப்படியே கருப்புலேயே கழுவுவான் கொஞ்சம் வளர்ந்து தெரியாதனால எதுக்கு கழுவுச்சுன்னா முதலாளியெல்லாம் இவர் டீ கழுவுறாரு ஒரு முகத்து வந்து முதலாளியாக இப்படி எல்லாரும் ரொம்ப யாராலும் பாதிச்சாங்களோ அவங்க பூரா அந்த இது கிடைக்கலாம் இந்த வழியை பார்த்து அப்படின்னா நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை சீரியஸாக இருந்தாலும் அவருக்கு சீரியஸ் வேணும் யாரும் சிரிச்சிருக்கூடாதுன்னு ரொம்ப கவனம் இருக்கும் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்குது தேனி மீசோ கேமரா இப்போ ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அது சொல்லக்கூடாது இருந்தால் அந்த பெருமிஷம் வாங்கிட்டேன் பகவத் பாசியில் துப்பாக்கி எடுத்து காரில் ஏறிட்டேன் காரில் ஏறுனா நான் துப்பாக்கி எடுத்து காட்டேன் அவன் அப்படியே பார்க்குறேன் பேசிட்டே இருந்தால் திடீர்னு துப்பாக்கி எடுத்துக்கா நான் போ எல்லாம் செட்டப் தான் உதயநிதி உதயநிதி பண்ணுற அக்கப்போர் பார்த்தியா ஐயோ அவர் மறுபடியும் அவருக்கு ஒரு துப்பாக்கி எடுத்தார் நிறைய சக்கியில் பார்த்தேன் அங்கே காமெடி மைண்ட் வருது நான் ஒரு சின்ன வித்தியாசம் கூட சீன் அவுத்து அப்படின்னு சொல்ல போச்சுல அப்படின்னு அவன் துப்பா கேட்டாரு எடுத்து வச்சுட்டாரு உங்க அப்படி ஏப்பா உள்ள குண்டு இல்லையோ குண்டு இல்லையா சீன் அவுத்து கேட்டு ஒரு பார்த்து குழந்தைங்க டைம் பண்ணி ஒரு கையெழுத்து கும்பிடுன்னு அழுகிறாரு அப்புறம் ஒரு நேரம் பார்த்தா வீட்டில் உட்காந்து கதவு செய்யும் கதவுலாம் மூடிட்டான் உள்ள போய் கட்டி எடுத்து வந்தான் இப்போ சொல்கிறார் என் உதயநிதி ஏப்பா அப்பா கதை உடச்சுட்டாங்கன்னா ஒரு கதவை தொடர்ந்து வச்சிருக்காரு ஒரு நாள் அதிகாரி இப்போ காரை விட்டு இந்த கேரளா வீட்டில் அதிகமாக அப்படி ரொம்ப சீரியஸாக இறங்கி உதவி சார் சாப்பிட்டு அப்படி பார்ப்பேன் பாடிட்டு கிழிஞ்சிருந்தோம் நிறைய பார்த்தேன் சாப்பிட்டு வந்து கேமரா மேன் கிட்ட வந்து நிறைய சார் சொல்லுங்க சட்டைனா சண்டை இருப்பாரு ஒவ்வொரு காட்சியும் அவன் பிறகு போட்டு தான் காம்படிஷன் தான் அது பிறந்த விடாம ஒரு சின்ன போட்டி வழிவெடுக்கும் எந்த இடத்துலையும் நம்ம சிரிக்க காட்டி சிரிச்சு வச்சிடக்கூடாது சிரிய சாப்பிடணும்னு நான் போராடுறேன் கீழே போன கத்தி லேசாக பிரச்சனை போச்சு சீன் ஆகுது எல்லா இடத்துலையும் ஒரே மீட்டு போலீஸாக ரொம்ப பாராட்டினாங்க இவர் பாராட்டினாரு அதோட தமிழக முகாமைச்சர் போகணுங்க எடுத்தாலும் படம் பார்த்து பதினோரு பதினொரு மணிக்கு ஒரு விஷயம் போகணும் வர ஒன்று எடுத்தாலே பெரியது பிரமாணம் 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 பிரமாணத்தை என்ன மொத்தம் ஒன்பது பிரமாணம் இருந்தார் ஒன்பது பத்து பிரமாணம் 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 அருமையாக நடிச்சிருந்தீங்க வாழ்த்து இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் சொன்னார் அதை நான் சொல்ல முடியாது டேரக்டர் சொன்னார் போலீஸ் சார் சொன்னார் அதுக்கப்புறம் ரஜினி சார் சூப்பர் சார் அவர் ஃபோன் பண்ணார் எனக்கு ரொம்ப வாழ்த்தினார்
கவுன்சிலர் எல்லாருக்குமே நிம்மதி பார்த்தார். இவரு ஒரு அற்புதமா பார்த்தோம் நடிச்சிருக்கேன். இது வந்து என் வாழ்க்கையிலேயே நடந்ததுதான். இது ஒரு நல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு வேற போலீஸார். அந்த வாய்ப்பு நான் எல்லாத்த பார்க்கலாம் பயன்படுத்தோம். ஏ ஆர் ரஹ்மான் பாடல் அந்த பாட்டை இவ்வளோ பார்த்துக்குள்ள அனுமதிக்கிறாரு. அந்த பாட்டு உள்ள ஒரு படம் நான் பிரியோடு தான் போயிருந்தேன். முழு பங்குலேயே அதுக்கு பட்டம் வந்துருச்சு. வாரிசெல்வராஜுடைய அரசியல் ஒரு பொண்ணுக்கு சரணியா பின்னு இருக்காமான்னு கேட்டேன். அப்படின்னா என்னன்னு நீ பொண்ணு தானே பின்ன பற்றி தெரியாதவங்க இவங்க போய் கேட்டேன். கொஞ்சம் எழுந்து சார் பையில் வச்சு வராது பயன்படுத்தேங்கிறதா இருந்துச்சு. ஆனால் பாரியா பட்டம் வந்து மே பட்டம் அவங்க பிடிச்சிட்டே நிற்கிறேன். என்ன செய்யலையே என்ன பத்திரிக்கையாளர் எல்லாருக்கும் என் வணக்கத்தை